ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் எஸ் ஒன்னு வச்சுக்கிறேன். எஸ் ஒன் அப்படிங்கிறது இப்போ டுடே இஸ் சண்டே அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங். எஸ் டூ ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அதுல வெறுமனே நான் டுடே அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதுல இருந்து ஒரு மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட் இருக்குன்னா ஸ்டார்ட்ஸ் வித்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸ்டார்ட்ஸ் வித் எஸ் டூ அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துட்டேன்னா ஸ்ட்ரிங் எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டார்ட்ஸ் வித்ங்கிற மெத்தட் ஸ்ட்ரிங் கிளாஸ்ல ஒரு பூலியன் ரிசல்ட்டை கொடுக்கும். ஒருவேளை மேலே இருக்கிறது டுடேன்னு தான் ஆரம்பிக்குதா ஆரம்பிக்கலையா, டுடேன்னு ஆரம்பிச்சதுன்னா ரிசல்ட் ட்ரூன்னு இருக்கும், இல்லைன்னா ஃபால்ஸ்னு இருக்கும். இந்த இடத்துல இப்போ டுடேன்னு தான் ஆரம்பிக்குது ட்ரூன்னு இருக்கு. ஒருவேளை நான் இந்த இடத்துல டுடேங்கிறது பதிலாக டேன்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஃபால்ஸ்னு இருக்கும். இந்த லாஜிக்கை அவங்க எப்படி எழுதியிருப்பாங்க, இந்த ஸ்டார்ட்ஸ் வித்துக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன, அதை தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ அப்படி ரெண்டு வார்த்தை எடுத்து வச்சுப்போம். ஒரு வார்த்தை டுடே இஸ் சண்டே, இன்னொரு வார்த்தை டுடே அப்படின்னு ரெண்டு வாரத்தை எடுத்து வச்சுப்போம். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா பாருங்க, ஒரு நீளமான ட்ரெயின் இருக்கு. இப்படி ஒரு நீளமான ட்ரெயின் இருக்கு, இப்படி ஒரு சின்ன ட்ரெயின் இருக்கு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த ட்ரெயின் இந்த ட்ரெயினோட முதல் மூணு பெட்டி இன்ஜின், அதுவும் மேலே இருக்கிற ட்ரெயினோட முதல் மூணு பெட்டி இன்ஜினும் சமமாக இருக்கா அப்படிங்கிறத கேட்குறாங்க. பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கா. அப்போ இதை ஒன்றுன்னு வச்சுக்கோம். இது ஒன்று, இது ரெண்டு, இது மூணு, இது நாலு. இது ஒன்று, இது ரெண்டு, இது மூணு, இது நாலு. அப்போ நான் எது வரைக்கும் அளந்தா போதும், சின்ன பெட்டியோட சின்ன ட்ரெயின் இருக்குல்ல அந்த சின்ன ட்ரெயினில் எத்தனை பெட்டி இருக்கோ அது வரைக்கும் போய் இவங்க ரெண்டு பேரும் முதல் ஆளுங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களா, ரெண்டாவது ஆளுங்க ஒரே மாதிரி இருக்காங்களா, மூணாவது ஆள் ஒரே மாதிரி இருக்காரா, நாலாவது ஆள் ஒரே மாதிரி இருக்காரா. இப்படி நாலு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னா ஆமாங்க இந்த ட்ரெயினும் அந்த ட்ரெயினும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் போதும். அதையே அப்படியே லூப்பாக எழுத போகிறோம். அப்படி அவ்வளோதான். இங்கே ட்ரெயின் ஒவ்வொரு பெட்டி பெட்டியாக வச்சுருக்கோம், கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டாக வச்சுருக்கோம். அதுக்கு பதிலாக இங்கே என்ன வச்சுக்க போகிறோம்னா ஒவ்வொரு லெட்டர் லெட்டராக வச்சுக்க போகிறோம். அப்போ நமக்கு லூப் எது வரைக்கும் எழுதினா போதும், சின்ன ட்ரெயின் சின்ன ஸ்ட்ரிங் எதுவோ அது வரைக்கும் எழுதினா போதும். அப்போ நான் எஸ் டூ டாட் லென்த் வரைக்கும் லூப் எழுதினா போதும். அதனால் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து நான் என்ன பண்ணணும், என்னோடய எஸ் டூவில் இருக்கிற முதல் எழுத்தும் அதுவும் எஸ் ஒன்னோட முதல் எழுத்தும் ஒன்றா இருக்கா, அப்படி ஒன்றா இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோம். அப்படி ஒன்றா இருந்துச்சுன்னா எனக்கு லூப்புக்கு கண்டினியூ பண்ணிடுங்க. வேணும்னா நான் கூடுதலாக ஒன்று வச்சுக்கலாம். இந்த இடத்துல கவுண்ட்டுன்னு ஒன்று வச்சுட்டு கவுண்ட்டை ஜீரோன்னு வச்சுக்கிட்டோமா, அப்படி ஒன்றா இருந்துச்சுன்னா கவுண்ட்டை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுங்க. இப்படியே லூப்பு கண்டினியூ பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்து இப்போ இந்த டீக்கு அப்புறமா இந்த ஓவும் இந்த ஓவும் ஒன்றா இருந்துச்சா, இந்த டியும் இந்த டியும் ஒன்றா இருந்துச்சா, இந்த ஏவும் இந்த ஏவும் ஒன்றா இருந்துச்சா, இந்த ஒய்யும் இந்த ஒய்யும் ஒன்றா இருந்துச்சா, இப்படி தானே லூப் சுற்றி வரும். அப்படி லூப் சுற்றி வரும்போது கடைசியாக நான் என்ன எழுதிக்கலாம்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன்னு கவுண்ட் என்னன்னு பார்க்கணும். அப்போ கவுண்ட் அஞ்சு. இந்த அஞ்சுங்கிறது என்னது, இந்த அஞ்சு எழுத்துமே மேட்ச் ஆகிருக்கு. இந்த இஃப் அஞ்சு தடவை பாஸ் ஆகிருக்கு. ஒவ்வொரு தடவையும் பாஸ் ஆகுறதுனால தானே நமக்கு கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் ஆகிருக்கு. அப்போது இந்த இடத்துல நான் ஒன்று எழுதிக்கலாம். என்ன எழுதிக்கலாம்னா ஒருவேளை இந்த கவுண்ட்டும் என்னோடய எஸ் டூ டாட் லென்த்தும் சமமாக இருக்குது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஆமாங்க கரெக்டாக ஸ்டார்ட்ஸ் வித் இருக்குது அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்ஸ் பார்ட்டில் போய் இல்லைங்க இவங்க ரெண்டு பேரும் நாட் ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்னு நான் எழுதிக்கலாம். இப்போ நமக்கு ஸ்டார்ட் வித்னு வந்துடும். இதுலேயே கூடுதலாக என்ன பண்ணலாம்னா இப்போ நான் பாருங்களேன், இப்போ நான் இந்த இடத்துல இப்போ டுடே இஸ் சண்டே அப்படிங்கிறது பதிலாக ஃபண்டேன்னு எழுதிடுறேன். இப்போது எல்லா இங்கே எல்லாம் மேட்சிங் வந்துக்கிட்டே இருக்கும், இந்த இடத்துல மட்டும் மேட்சிங் நடக்காது. அப்போ எப்போ மேட்சிங் நடக்கலையோ, எப்போ மேட்சிங் நடக்கலையோ அதுக்கப்புறமா நான் போய் கம்பேர் பண்ணுறது தேவையில்லைல்ல. மேட்ச் ஆனாலும் எல்லா எழுத்தும் ஒன்று போல இல்லைல்ல. அப்போது இந்த ரெண்டு எழுத்து மேட்சாக இருந்தால் லூப்புக்கு போயிட்டே இருங்க, அதுக்கு கவுண்டர் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிகிட்டே இருங்க. எப்போ மேட்சிங் நடக்கலையோ, அதாவது எப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போவே நான் என்ன பண்ணிடலாம், இல்லைங்க இவங்க இதே மாதிரி ஸ்டார்ட்ஸ் வித்தில் இல்லை அப்படின்னு நான் சொல்லிடலாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த லூப்பை நம்ம பிரேக் பண்ணிக்கலாம். வேணும்னா இப்போ எனக்கு நாட் ஸ்டார்ட்ஸ் வித் ரெண்டு தடவை வந்திருக்கோம், நாட் ஸ்டார்ட்ஸ் வித். ஏன்னா எனக்கு கவுண்ட் நைனோடு நின்றுச்சு, இந்த டுடேஸ் அப்படிங்கிறதோட நின்றுச்சு. அப்போ நான் வெளியில் போய் இந்த கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணணுங்கிறது தேவையில்லை, வெளியில் போய் இது ரெண்டும் சமமாக இருந்தால் மட்டும் ஸ்டார்ட்ஸ் வித்னு சொல்லிக்கலாம். இப்போ இதில் நான் என்ன வார்த்தை வேணாலும் கொடுத்து பார்க்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல சண்டேன்னு எழுதிக்கிறேன். இங்கே டுடே கே சென்சிட்டிவ் மறந்துடக்கூடாது. இப்போ டுடேங்கிறதுக்கு பதிலாக நான் டீ ஸ்மால் டீ போட்டால் ஸ்மால் டீ போட்டு இதை நான் ரன் பண்ண போகிறேன். ஒரு பிரேஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு பிரேஸை ரிமூவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்மால் டீ போட்டேன்னா நாட் ஸ்டார்ட்ஸ் வித்னு வந்துடும். ஏன் நாட் ஸ்டார்ட்ஸ் வித் ஃபஸ்ட்டே வந்துடும், முதல்லையே ஃபெயில் ஆயிரும், அதனால ஃபஸ்ட்டே வந்துடும். அவ்வளோதாங்க, இதுதான் ஸ்டார்ட்ஸ் வித்துக்கான லாஜிக்.